ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான கீச்சன் எப்படி பண்ண போகுதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் வந்து மோல்டிங் கிளே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மோல்டிங் கிளே வந்து இந்த மாதிரி ஒரு கீழே செய்யும் போது கீழே வந்து ஏதோ ஒரு அட்டை வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து லைட்டாக எண்ணெய் வந்து தடவி இந்த கிளேயை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம லீஃப் வைக்க போகிறோம். ஏன்னா லீஃப் ஷேப்பில் தான் நம்ம வந்து கீச்சன் செய்ய போகிறோம். ஸோ சைடில் இருக்கிறதுலாம் பிளேட் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு அழகாக ஒரு லீஃப் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. நல்லா சைடிலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பிளேட் எடுத்து அது மேலே வந்து இந்த மாதிரி நம்ம கோட் லைன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு கார்னரில் ஏதோ ஒரு குச்சி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லீஃபில் வந்து பிளாக் கலர் வந்து அடிக்க போகிறோம். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் வந்து ஏன் அடிக்கலைன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து அடிக்க போகிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். டைரெக்டாகவே நம்ம மெட்டாலிக் பெயிண்ட் அடித்தோன்னா அவ்வளோ அழகாக. இப்போ நம்மகிட்ட மெட்டாலிக் பெயிண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம வந்து நார்மலான க்ரீன் கலரில் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் வந்து அழகாக தெரியுது. நான் ஈவனாக நல்லா அடிச்சிருக்கணும். இப்போ வந்து நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு சின்ன டிசைன் மாதிரி சைடில் வந்து போட போகிறேன். என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது எழுத நான் கூட எழுதிக்கலாம். நம்ம லீஃபோட ரெண்டு சைட் கார்னர்லையும் இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ லீஃபோட பேக் சைடு வந்து பிளாக் கலர் நம்ம வந்து அடிச்சுக்கலாம். காய்ச்சதுக்கப்புறம் வந்து எடுத்தால் வந்துடும். ஸோ நம்ம வந்து கீழே ஆயில் இது பண்ணியிருந்தோன்னா, இல்லை ஷைனிங்கான ஷீட்டாக இருந்தால் சீக்கிரம் வந்துடும், இல்லைனா அது வந்து ஒட்டிக்கும். அதுக்கு பின்னாடி நான் வந்து பிளாக் அண்ட் வெறும் மெட்டாலிக் பெயிண்ட் மட்டும் தான் அடிக்கிறேன், வேறு எதுவும் பண்ணலை. இப்போ இன்னொரு ஷீட் எடுத்து அதில் வந்து பாலித்தீன் கவரில் வந்து ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் நல்லா கலர் பண்ணி அப்படியே வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கேப் வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி ஒரு எமோஜி மாதிரி ட்ரா பண்ணுறேன். சும்மா ஒரு ஸ்மைலி மாதிரி ட்ரா பண்ணுறேன். இப்போது இந்த ட்ராயிங்கை நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு கன்லூ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இந்த சர்க்கிளை மட்டும் கவர் பண்ணுற அளவுக்கு கன்லூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இது காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம ஹோல் போட்டுக்கலாம். பின்னாடி வேணாலும் கன்லூ வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அழகான ஒரு ஃபஸ்ட்டு கீச்சன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து லீஃப் கீச்சன் நமக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு கீச்சனும் வந்து நம்ம கீ இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பேக்கில் கூட இது பண்ணிக்கலாம். அந்த ஸ்மைலி மாதிரி இருக்கிறத வந்து நான் என் பேக்கில் வந்து மாட்டி வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா